Hi friends, welcome to Microbiological Concepts in Tamil. நான் உங்கள் டாக்டர் பிளஸ்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தினா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தினா டிஸ்கவரி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து எந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது லுக்ரேஷியஸ் அப்படிங்கிறவர் வந்து 98-55 BCE அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து ஒரு ரோமன் ஃபிலாசபர் தான். அதுக்கப்புறமா வந்து ஜிரோலமா ஃப்ரக்காஸ்டரோ, இவர் வந்து 1478-1553 வாழ்ந்த ஒரு ஃபிசிஷியன். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசீஸ் வாஸ் காஸ்ட் பை இன்விசிபிள் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோய் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ்னால வருது அப்படிங்கிறத வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறமா வந்து ஃப்ரான்சிஸ்கோ ரெட் ஸ்டெல்யூட்டி அப்படிங்கிறவர் 1625-1630 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டு யூஸ் எ மைக்ரோஸ்கோப் டு ஸ்டடி நேச்சர். இவர் வந்து மைக்ரோஸ்கோப்பை வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய சில வண்டு பீஸ் இந்த மாதிரி பட்டதை ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணார். மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன் ஹாவ் பீன் மேட் இன் பீஸ் அண்ட் வீவில்ஸ் யூஸிங் எ மைக்ரோஸ்கோப் சப்ளைட் பை கலீலியோ. இந்த கலீலியோ வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து 1610 வந்து இன்வென்டட் பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த கலீலியோவோட அந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த பீஸோட ஸ்ட்ரக்சரையும் வீவில்ஸோட ஸ்ட்ரக்சரையும் ஸ்டடி பண்ணுறாரு. வீவில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பீட்டில்ஸ் தான், இந்த வண்டு மாதிரி உள்ள இது தான் வீவில்ஸ். அத் பீஸோடையும் வீவில்ஸோடையும் ஸ்ட்ரக்சரை வந்து அது ஸ்டடி பண்ணி அதை வந்து ஒரு ஷீட்டில் வந்து வரைகிறாரு. அதுதான் நம்ம இந்த பார்த்துட்ருக்கிற இந்த பிக்சர்ஸ். அவர் என்ன பார்த்தாரோ அதை வந்து அவர் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு 1625. இவருக்கு அப்புறமா வந்து ராபர்ட் ஹூக் வந்து வராரு. அவர் வந்து 1635-1703 அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்தவர். அவரை விட இவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து பண்ணுறாரு. என்னென்னா, இவர் வந்து ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு. அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு அந்த இலுமினேஷன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நல்ல லைட்டிங் சிஸ்டம் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு இருக்குது. அதே நேரம் அந்த மைக்ரோஸ்கோப் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சச் மைக்ரோஸ்கோப்ஸ் இன் ஹிஸ் டைம். அவர் காலகட்டத்தில் இருந்த பெஸ்ட் மைக்ரோஸ்கோப்பே வந்து இந்த ராபர்ட் ஹூக்கு யூஸ் பண்ண அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். அந்த மைக்ரோஸ்கோப்போட லென்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா, டேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, ரெண்டும் ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து அவரால் பார்க்க முடியும். ஆனால் இவரோட அந்த லென்ஸ் வந்து புவர் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பாக்டீரியாவை பார்க்குற அளவுக்கு அந்த லென்ஸ் வந்து நல்ல பவர் லென்ஸ் கிடையாது. ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோஸ்கோப்னால பாக்டீரியாவோட செல்ஸ் எதையுமே இவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசானது அவரால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஹீ டிஸ்கவர்ட் பிளான்ட் செல்ஸ் அண்ட் ஹீ காயின்டு த டேர்ம் செல் ஒயில் டிஸ்கஸிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ கார்க். அந்த கார்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த செல் வால்ஸில் வந்து ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும், ஒரு மெழுகு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அந்த பிளான்ட் செல்ஸில் எல்லாம், அதுதான் நம்ம கார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த கார்க்கோட ஸ்ட்ரக்சரை வந்து இவர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் செல்லுங்கிற ஒரு டேர்மே வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் தான் செல்லுங்கிற ஒரு டேர்மே வந்து யூஸ் பண்ணுறாரு பிளான்ட் செல்ஸில் வந்து அவர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறமா இன் 1665 ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச்சஸ் ஃபங்கை அதர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் ராபர்ட் ஹூக்ஸ் மைக்ரோகிராஃபியா. 1665 அவர் வந்து என்னென்ன பார்க்குறாரோ அந்த பார்த்ததை வந்து ஒரு டிராயிங்காக வந்து வரைஞ்சி அவரோட புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, மைக்ரோகிராஃபியான்னு சொல்கிற புக்கில். அதில் அவர் வரைஞ்சிருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா, ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருந்தார், வேறு சில பிளான்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வரைஞ்சிருந்தார், அப்புறம் சில வேறையும் சின்ன சில ஆர்கானிசத்தை பற்றி வரைஞ்சிருந்தார். இவருக்கு அப்புறமா வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்டனி வான் லீவன்ஹாக். ஆண்டனி வான் லீவன்ஹாக் தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான்
1632 1723 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் தான் வந்து ஹி வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் பப்ளிஷ்ட் இஸ் ஆக்ரேட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கரெக்டாக ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஒரு கரெக்டான அப்சர்வேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணவரே ஆண்டனி வான் லீவன்ஹாக் தான். அதனால தான் இவரை நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனும் கிடையாது, ஒரு சயின்டிஸ்டும் கிடையாது, இவர் சாதாரண ஒரு டிரேப்பர் தான். ஹி வாஸ் ஏ டிரேப்பர் அண்ட் ஹேபர்டேஷர். அப்படின்னா என்னென்னா, டிரேப்பர் அப்படின்னாலே நம்ம வந்து துணி வியாபாரி தான், துணி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவர் தான். ஹேபர்டேஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அந்த துணிக்கு தேவையான அந்த அசசரிஸ், பட்டன்ஸு, ஜிப்ஸு, அந்த மாதிரி ரிப்பன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட க்ளோத்திங்ஸு எல்லாம், மென்ஸோட க்ளோத்திங்ஸோட அசசரிஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் சேல் பண்ணுறவர், விற்கிறவர். ஆனால் அது அவரோட மெயின் வேலை. ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லெஷர் டைமில், ஃப்ரீ டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கன்ஸ்ட்ரக்டிங் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ஸு, சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப்ஸு வந்து அவர் வந்து அவராகவே வந்து உருவாக்குறாரு. இவர் வந்து உருவாக்குன அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கம்போஸ்ட் ஆஃப் டபுள் கான்வெக்ஸ் கிளாஸ் லென்சஸ் ஹெல்டு பிட்வீன் டூ சில்வர் பிளேட்ஸ். ரெண்டு சில்வர் பிளேட்ஸுக்கு பிட்வீனில் நடுவில் டபுள் கான்வெக்ஸ் கிளாஸ் லென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் கிளாஸ் அப்படின்னாலே வந்து தெரியும், அந்த லென்ஸ் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, கன்வர்ஜிங் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைட் வந்து நமக்கு வெளியிருந்து ஃபோக்கஸ் ஆகி வருது அப்படின்னா, லைட் வந்து நிறைய வேவ்லேருந்துல வரும், அந்த லைட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே திருப்பி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் வரும்போது அதை வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டாக வந்து அதை டைவெர்ட் பண்ணி விடுறது. அப்போ அந்த கான்வெக்ஸ் கிளாஸ் லென்சஸோட ரோல் என்ன அப்படின்னா, நிறைய பெரிய லைட் வர்றதை அதை வந்து அப்படியே ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கு, ஒரு ஸ்பெசிமனுக்கு வந்து கரெக்டாக வந்து அதை டைரக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வர்றது தான் அதோட ரோல். இந்த மேக்னிஃபிகேஷன், அவர் அந்த உருவாக்குற அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50 to 300 times. அது ஒரு சின்ன பொருள், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னா அது 50 to 300 times வரைக்கும் அது வந்து தெரியும், அந்த அளவுக்கு பெருசாக தெரியும். ஹி மே ஹாவ் எலிமினேட்டட் ஹிஸ் லைட் ஸ்பெசிமன்ஸ் பை பிளேசிங் தம் பிட்வீன் டூ பீசஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷைனிங் லைட் ஆன் தம் அட் 45 degree angle டு த ஸ்பெசிமன் பிளேன். இப்போ வந்து ஒரு நம்ம சும்மா பார்க்க முடியாது அப்படி தானே, மைக்ரோஸ்கோப்லேருந்து நம்ம ஒரு ஸ்பெசிமன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கே பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தாலும் தெரியும், அந்த மைக்ரோஸ்கோப்போட கீழே வந்து ஒரு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஸ்பெசிமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஃபோக்கஸ் வந்து பண்ணி வைக்குது. அப்போ நமக்கு ஸ்பெசிமன் வந்து நல்லா கிளியராக தெரியும் அப்படி தானே. அதே மாதிரி தான் இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. அப்போ அந்த லைட் ஸ்பெசிமன்ஸ் வந்து அப்படியே வந்து டூ பீசஸ் ஆஃப் கிளாஸ் வழியாக வர்றது, அந்த வர்ற அந்த லைட் வந்து ஒரு 45 degree angle வந்து அப்படியே திருப்பி விடுறாரு. அப்போ அது வந்து நமக்கு ஸ்பெசிமன் பிளேனில் வந்து அது வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ நமக்கு அந்த ஸ்பெசிமன், அது வெதர் ஆர்கானிசமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது செல்ஸாக இருக்கலாம், அவர் என்ன ஸ்பெசிமன் வந்து யூஸ் பண்ணுறாரோ அதை வந்து நல்லா வந்து நமக்கு பார்க்குறதுக்கு, விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அவருக்கு மைக்ரோஸ்கோப்பை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். இவர் எப்படி அதோட மெக்கானிசம் அப்படின்னது, அதான் மைக்ரோஸ்கோப் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். இவரோட அந்த மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தானே, அதனால் அதோட ப்ரொசீஜரும் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். த ஸ்பெசிமன் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஏ பின் தட் இஸ் மேனிப்புலேட்டட் பை த மீன்ஸ் ஆஃப் டூ ஸ்க்ரூஸ். அந்த ஸ்பெசிமன் வந்து ஒரு பின், அந்த ஸ்பெசிமன் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னில் தான் வந்து ஸ்பெசிமன்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிமன் பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னில் வந்து ரெண்டு ஸ்க்ரூவால் ஆனது. அது ஒரு ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னா, டு அட்ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பெசிமன் அண்ட் த லென்ஸ். அந்த ஸ்பெசிமனுக்கும் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும். ரெண்டாவது ஸ்க்ரூவோட ரோல் என்னென்னா, அந்த ஸ்பெசிமனோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஸ்க்ரூ வந்து அவர் யூஸ் பண்ணார். அப்புறம் வந்து த சாம்பிள் டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூ இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் வேர் இட் பாசஸ் த்ரூ எ ரைட் ஆங்கிள் பிராக்கெட்.
அந்த கீழே நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த பாட்டம் பாட்டம்லேருந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ரைட் ஆங்கிள் ப்ராக்கெட்டுன்னு சொல்கிற ஒரு ஒரு ஹோல் மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வந்து அந்த ஸ்க்ரூ வந்து டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூ வந்து உள்ளே போகுது. அது எங்கே போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா, அங்கே மெட்டல் பிளாக் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவோட அந்த இதில் பார்த்தீங்களா, ஒரு மெட்டல் அந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ வந்து மெட்டல் பிளாக்கோட தான் ஜாயின்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து இது போய் ஜாயின்ட் ஆகுது, இந்த சாம்பிள் டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூ. மெட்டல் பிளாக் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் பாடி பிளேட்ஸ். அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறது, அந்த பிக்சரில் பார்த்தா தெரியுது இல்லையா. த ஸ்பெசிமன் ஹோல்டர் பின் இஸ் கனெக்டட் டு த அதர் சைட் ஆஃப் த பிளாக். ஸோ வென் த டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூ இஸ் டேர்ன்ட், இட் மூவ்ஸ் த ஸ்பெசிமன் அப் ஆர் டவுன். அந்த ஸ்பெசிமனை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிற அந்த பின் வந்து அந்த பிளாக்கோட அதர் சைடில் இருக்குது. ஒரு பக்கத்துலேருந்து அந்த ஸ்க்ரூ வந்து போகுது, டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூ போகுது, அதோட அதர் சைடில் நம்ம பார்த்தோன்னா சாம்பிள் வைக்கக்கூடிய அந்த ஹோல்டர் இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்லேட்டர் ஸ்க்ரூவை வந்து நம்ம இங்கேருந்து டேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்பெசிமன் வந்து மேலேயும் போகும், இல்லைனா கீழேயும் வரும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூன்னு சொல்லிட்டு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது இல்லையா, அந்த பிளாக்கில் ஜாயின்ட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து ஹைட்டை வந்து ஸ்பெசிமனுக்கும் அந்த லென்ஸுக்கும் உள்ள ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்காங்க. When the screw is turned, it pushes against the metal plates and moves the specimen toward or away from the lens. அந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் நாபு மாதிரி தான் அது ஆக்ட் ஆகும். நம்ம அதை திருப்பும்போது அந்த லென்ஸுக்கு பக்கத்தில் போகும் ஸ்பெசிமன், அல்லைனா வந்து அதை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறமா வந்து இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம், திஸ் வுட் ஹாவ் ப்ரொவைடட் த ஃபார்ம் ஆஃப் டார்க் ஃபீல்டு இலுமினேஷன் இன் விச் ஆர்கானிசம்ஸ் அப்பியர்ட் அஸ் பிரைட் ஆப்ஜெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஏ டார்க் பேக்ரவுண்ட் அண்ட் மேட் பாக்டீரியா கிளியர்லி விசிபிள். இந்த இலுமினேஷன், நம்ம லைட் இலுமினேஷன் சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இவர் வந்து அந்த கொடுத்த அந்த இலுமினேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும், அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்பெசிமனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நல்ல விசிபிளாக தெரிகிறதுக்காக, அதாவது டார்க் பேக்ரவுண்டில் நமக்கு வந்து பாக்டீரியா கிளியராக விசிபிள் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா 1673 பிகினிங்கில் வந்து இவர் என்னென்ன டிஸ்கவரிஸ் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரோ இதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதி அதை ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு வந்து சென்ட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து 1674 புரோட்டோசோவாவை மொதல் இவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அவர் நிறைய டிஸ்கவர் பண்ணுறாரு. ஹீ டிஸ்கவர்ட் மெனி ஸ்மால் கிரியேச்சர்ஸ் கால்ட் அனிமல் கியூல்ஸ். அனிமல் கியூல்ஸ்னு ஒரு சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாரு. அதை அந்த பாக்டீரியா மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் இருந்த காலகட்டத்தில் பாக்டீரியாங்கிற வார்த்தையே வந்து அவருக்கு தெரியாது. அதனால் அந்த பார்த்த அந்த சின்ன சின்ன அந்த கிரியேச்சர்ஸ்க்கு வந்து அவர் அனிமல் கியூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாரு. சாம்பிள் எங்கேருந்தெல்லாம் இவர் எடுத்திருக்கிறாருனா, ரெயின் வாட்டர்லேருந்து, பாண்ட்லேருந்து, வெல் வாட்டர், அப்புறம் ஹியூமனோட மவுத் அண்ட் இண்டஸ்டைன்லேருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதுலேருந்து தான் அவர் அந்த அனிமல் கியூல்ஸை வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அதோட சைஸையும் இவர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த பிக்சர், அவரோட மைக்ரோஸ்கோப்போட அந்த பிக்சர் தான். இப்போ நம்ம பார்க்குறது அவர் என்னென்ன பார்த்துருக்கிறாரோ அதோட வந்து வரைஞ்சி வச்சுருக்கிற ஒரு டிராயிங் தான். இதுக்கப்புறமா வந்து 1677 அவரோட கோஒர்க்கர் ஸ்டீஃபன் ஹாம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இன்செக்ட்ஸ் டாக்ஸ் மேன்ஸ் அவங்க கிட்டேருந்து எடுத்த அந்த ஸ்பேர்ம்லேருந்து எடுத்த அந்த ஸ்பெர்மட்டோசோவாவை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவர் தான் அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஹீ ஆல்சோ ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்டிக் லென்ஸ். ஆப்டிக் லென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்ட்ரையேஷன்ஸ் இன் மசில்ஸ், மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரையேஷன்ஸ், அந்த ஃபரோஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. பிளான்ஸோட ஃபைன் ஸ்ட்ரக்சர், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னங்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அந்த பார்த்தனோஜெனிசிஸை வந்து படிக்கிறாரு ஏஃபிட்ஸ்லேருந்து.
அந்த பார்த்தனோஜெனிசிஸ்னு ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ ஃப்ரம் அன் அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸெல். ஒரு ஃபெர்டிலைஸ் ஆகாத ஒரு யங் செல்ஸ் எக்ஸெல்ஸில் இருந்து ஒரு எம்ப்ரியோ வந்து வர்றது தான் பார்த்தனோஜெனிசிஸ். அதை ஏஃபிட்ஸில் வந்து இவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து 1680 ஹீ நோட்டிஸ்டு தட் ஈஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மைன்யூட் குளோபுலார் பார்ட்டிகிள்ஸ். ஈஸ்டில் வந்து சின்ன சின்ன குளோபுலார் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. இது மட்டும் இல்லை, இந்த மார்சிலோ மால்ஃபிஜின்னு சொல்கிறவர் வந்து பிளட் கேபிலரிஸில் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டடி பண்ணியிருப்பார். அவரோட அந்த ஸ்டடியை வந்து இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு எப்போ 1660. அப்போது கண்டினியூ பண்ணி இவர் வந்து ஃபஸ்ட்டாக ரெட் பிளட் செல்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன், கரெக்டாக ரெட் பிளட் செல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவரோட அந்த ஃபஸ்ட்டு ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து 1683 ராயல் சொசைட்டி ஃபிலாசபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸுங்கிற அந்த இதில் வந்து வந்திருக்குது, பப்ளிஷ் ஆகியிருக்கு. மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவரோட அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து போத் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் புரோட்டோசோவார் ரெண்டையுமே வந்து இவர் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேவா, நம்ம இனி இதுக்கு கண்டினியூஷன் உள்ளது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க, அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். சரியா? ஓகே, தேங்க் யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.